வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ வந்து தலை சுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு இப்போ தலை சுற்றுறது இருக்கா. அதுக்காக இப்போ நம்ம சேனலுக்கு இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணி எனக்கு ரொம்ப தலை சுத்தலாகவே இருக்கா, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொரோனா டைம்ங்கிறனால அவங்களுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியாத நிலைமையில இருக்காங்க. நம்ம அதை அக்குபஞ்சர் முறையில் எப்படி சரி பண்ணலான்னு கொஞ்சம் ஈஸியாக சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தலை சுற்றுதல் வந்தாலே நிறைய பேர் வந்து கொஞ்சம் பயந்துருவாங்க. ஏன்னா அது பிபி இருக்குமா சுகர் இருக்குமா அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து தலை சுற்றுதல் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகமாக சர்க்கரை வியாதி அதிகமாக போகிறது அல்லது குறைவாக வர்றது, பிபி வந்து அதிகமாகிறது அல்லது குறைவாகிறது, அது ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து இங்கே இந்த கழுத்துக்கு பின்பகுதியில் வந்து ஏதாச்சும் செர்விக்கல் போன் இருக்குல்லையா, செர்விக்கல் டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த வெர்டிபிரல் காலம், அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட அந்த மாதிரி வரும். என்னுடைய அனுபவத்தில் 90% இந்த மயக்கம் வரதுக்கான காதில் குறைபாடு தான் வருது. இந்த காதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காக்லியர் போன் ஒன்று இருக்குது, அதை நத்தை எலும்புன்னு சொல்லுவோம். அதை அந்த காக்லியர் போனுக்கு உள்ளே காக்லியர் ஃப்ளூய்டு ஒன்று இருக்குது, அந்த திரவத்தினுடைய ஏற்றத்தாழ்வு தான், ஏற்றத்தாழ்வு என்றது அவங்களுக்கு வந்து என்ன தலை சுற்றுதல் வரும். இதுதான் காரணம், அது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பேஷண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் சொல்லிட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணு சொல்லிட்டு. அதனால் நான் சொல்ல போகிற அக்குப்ரெஷர் புள்ளிகளை நீங்கள் அழுத்தம் கொடுக்குறப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த தலை சுற்றுதல் சரியாயிரும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 2 நாளைக்கு பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்டு வேறு என்ன கேட்டிங்களா, அந்த பாயிண்டை சொல்லிட்டுமா? அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காது இருக்கு இல்லையா, அந்த காதுக்கு இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் வந்து 27 முறை அழுத்துக்கிறங்க. இந்த ட்ராக்கஸ் அல்லது குட்டி காதுன்னு சொல்லுவோம், அந்த குட்டி காதில் 27 முறை அழுத்துங்க. அதுக்கு கீழே இந்த இதில் ஒரு பள்ளம் இருக்கும், இதில் அழுத்திக்கிறங்க. அப்போ 1, 2, 3 பாயிண்டில் அழுத்த சொன்னேன். அது இல்லாமல் காதுக்கு பின்புறம் ஒரு பள்ளம் இருக்கும், இந்த வாய சொன்னாக்கா இருக்கும், அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அதுலேயும் வந்து 27 முறை அழுத்திக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கையை மடக்கிட்டு இந்த மோதிரவரல் இருக்கு இல்லையா, இது சுண்டி வரல் மோதிரவரல், இந்த மோதிரவருக்கு இடையில ஜஸ்ட் ஒரு பேனா வச்சு கூட நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துக்கலாம். ஒரு பேனாவோ பென்சிலோ வச்சுட்டு இந்த இடத்துல அழுத்திக்கலாம். ஒரு குறுமையிட்ட பேனா வச்சு இந்த இடத்துல அழுத்திக்கலாம். இதை அழுத்துறீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு அந்த தலை சுற்றுதல் சரியாக போகும். தலை சுற்றுதல் பற்றி நீங்கள் கவலைப்படுற அவசியமும் கிடையாது. இது பண்ணி பார்த்துட்டு ஒரு காலை மாலை மதியம் 3 தடவை பண்ணி பாருங்கள். இந்த 27 × 3 முறை கூட பண்ணலாம். ஒரு 27 பண்ணிங்களா, இங்கே 27, இங்கே 27, திருப்பி ஒரு 27, 27 அப்படி பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ஈஸியாக சொன்னுங்க. இத்தனால் நான் தலை சுற்றுக்கு காரணம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, சுகர் அதிகமாக இருக்கு, பிபி லோ, இதுதான் நினச்சிட்டு இருப்பாங்க. காது பிரச்சனைனாலேயே தலை சுற்று வரணும் ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு சொன்னீங்க, அது குணப்படுத்துகிற முறை ஈஸியாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். என்னுடைய அனுபவத்தில் 90% காது பிரச்சனைலாம் தலை சுற்றுதலே வருது, கவலைப்பட அவசியம் கிடையாது, பண்ணி பாருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.